மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டுவதால் 16 கண் மதகு வழியாக 40,000 கன அடி வீதம் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. 11 மாவட்ட மக்களுக்கு வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளிலிருந்து உபரி நீர் காவிரியில் திறந்து விடப்படுகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 120,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை தொட 1 அடியே மீதமுள்ளதால் 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் திறந்து விடப்பட்டது. முதலில் 10,000 கன அடியாக திறந்து விடப்பட்ட உபரி நீர் படிப்படியாக 40,000 கன அடியாக உயர்த்தப்பட்டது. முன்னதாக கால்வாய் வழியாக பாசனத்திற்கு 40,000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டது. மொத்தம் 80,000 கன அடி நீர் திறந்து விடப்படுவதால் காவிரி கரையோரம் உள்ள 11 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அணையின் கொள்ளளவு 90 டிஎம்சி ஆக நீர் இருப்பு உள்ளது. அணை 120 அடியை எட்டும் பட்சத்தில் பாதுகாப்பு கருதி உபரி நீர் அனைத்தும் வெளியேற்றப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணை நிரம்பி வருவதை அடுத்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வினாடிக்கு 4,500 கன அடி நீர் காவிரிக்கும் 4,500 கன அடி நீர் வெண்ணாற்றுக்கும் திறந்துவிடப்பட்டது. கல்லணை திறக்கப்பட்டதால் நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டுள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கல்லணை திறக்கப்பட்டு தண்ணீர் வருவதை விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள். அதே நேரத்தில் தண்ணீரை ஒழுங்குபடுத்தி சிக்கனமாக சாகுபடி செய்வதோடு அடுத்த ஆண்டு குறுவைக்கு தேவையான தண்ணீரை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தோம். கல்லணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 6,00,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர்.